ஹாய் ஹலோ வணக்கம். ஓணம் ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம மல்லு ஜாயிண்ட்க்கு போறோம். மல்லு ஜாயிண்ட்க்கு போய் ஓணம் சாப்பாடு சாப்பிட போறோம். வாங்க போய் பாப்போம். என்ன காரணம் தெரியல, மல்லு ஜாயிண்ட்ல வேலை பார்க்கிங்க இல்ல, அதனால எதிர்க்க விட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். டீ நகர் ஸ்டார் பக்ஸ் பில்டிங் மேல இருக்கு தட் மல்லு ஜாயிண்ட். இந்த பிளேஸ்க்கு நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன், ஆனா எனக்கு பிடிச்ச பிளேஸ் கூட. பட் இன்னைக்கு நான் ஓணம் சத்யா சாப்பிட செம்ம எக்ஸைட்டடா இருக்கேன். நல்லா வெளுத்து கட்ட போறோம்ல, சோ வயிற்றுலாம் காலி பண்ணி ஃபேட் எல்லாம் குறைக்க நடந்து போயிட்டு இருக்கோம். ரெண்டு மாடி நடந்து போன உடனே வந்தது தட் மல்லு ஜாயிண்ட், காட்ஸ் ஓன் ஃபிளேவர்ஸ். என்ட்ரி ஆன உடனே பிரேமம் பட பாட்டு போயிட்டு இருந்தது. வாவ், வாட் என்ட்ரி நினைச்சேன். பட் சுத்தி பார்த்தா கிரௌடு கம்மியாவே இருந்தது. ஒரு மணி ஸ்டாண்டர்டுக்கு கிரௌடு கொஞ்சமே கம்மி தான். அப்போவே எனக்கு ஏதோ ஹிண்ட் கொடுத்துருக்கு, பட் எனக்கு தான் மைண்ட்ல உரைக்கல. ஓணம் சத்யாவோட பரோட்டா வெஜிடபிள் ஸ்டார்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு குதூகலம் ஆகலாம்னு வந்தேன். வெயிட்டர் கிட்ட கேட்டா ஓணம் சத்யா அண்ட் நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் தவிர எதுவுமே இல்லைன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட். கொரோனா டைம்ல கிளாஸ்ல குடிக்க கூடாதுன்னு வாட்டர் பாட்டில் வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருந்தா வந்தது நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஐட்டம், இன்ட்ரோடியூசிங் தட் மல்லு ஜாயின்ஸ் ஓணம் சத்யா. பார்க்க செம்ம எம்மியா இருந்தாலும் செகண்ட் டிசப்பாயின்மெண்ட் இங்க தான் வந்தது. சத்யால பப்படம் தருவான், அது பார்க்கவே செம்ம புசுன்னு இருக்கும். ஆனா இங்க கொடுத்ததோ அப்பளம். என்னன்னு விசாரிச்சா டெலிவரியில பப்படம் எல்லாம் போயிடுச்சு, மீதி இருந்தது அப்பளம்தான் சொல்லிட்டான். பிளேடி பக்காடிஸ். சரி ஓகே, நம்ம வந்த வேலை ஆரம்பிப்போம்னு வாழைக்காய் சிப்ஸோட அட்டாக் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இப்போ எடுத்து சாப்பிட்டது வாழைக்காய் ஜாகிரி போட்டர் ஸ்வீட். சாப்பிட நல்லா தான் இருந்தது. சத்யா பிளேட் வச்ச கொஞ்ச நேரத்திலே ரைஸ், சாம்பார், ரசம் அண்ட் மோர் குழம்புலாம் வச்சாங்க. தேர்ட் டிசப்பாயின்மெண்ட் இங்கே தான். ரைஸ்லாம் நல்லா சுட சுட இருந்ததானே, நல்லா அள்ளி போட்டு சாப்பிட முடியும். ஆனால் இங்கே நல்லா ஆறி போய் இருந்தது. சரி ஓகே, வந்தாச்சு வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் ஐட்டத்தை ஆரம்பிப்போம். சாம்பார் நல்லா ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா வாழைக்காலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது. ஸோ சாம்பார் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடுச்சு. செகண்டாக நம்ம ஊற்றிக்கிறது மோர் குழம்பு. இவ்வளோ தனியான மோர் குழம்பை எங்கேயாவது பார்த்ததுனா யுவர் ஆனர், என் சேனலில் பண்ண மோர் குழம்பையை பார்க்கறதுக்கும் ருசிக்கிறதுக்கும் செம்மையாக இருக்கும். திஸ் இஸ் ரிஜெக்டட். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம வந்திருக்கிறது ரசத்துக்கு. பேசிக்கலி நம்ம ரசம் விரும்பி ரச சாதத்தில் அந்த அப்பளத்தை உடச்சி சாப்பிட்டா அடடடடடடா. யாருக்கெல்லாம் இதே ரசனை என உடச்சி போட்டு சாப்பிட பிடிக்கும், கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. என் யூஷுவல் கெப்பாசிட்டியோட கம்மியாக சாப்பிட்டு வெளிநடப்பு செய்து விட்டேன். சாரி, ஹேண்ட் வாஷுக்கு சென்று விட்டேன். ஒரு கப் ஆஃப் அரிசி அண்ட் பால் பாயாசம் அண்ட் ஒரு கப் ஆஃப் பருப்பு பாயாசம். பர்சனலி ஐ லைக் த பால் பாயாசம். நிறைய கேஷ்யூஸ் போட்டு நல்லா டேஸ்டாவே இருந்தது. பருப்பு பாயாசம் இஸ் நாட் மை பர்சனல் ஃபேவரட், சோ யா, அது உங்கள் இஷ்டம். ஓவராலா இட் வாஸ் அன் ஆவரேஜ் டு டிசப்பாயின்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டு பேருக்கு இந்த பிரைஸ் வாஸ் 1000, கொஞ்சம் டூ மச் தான். ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் காலியாக இருக்கும் போது யோசிச்சிருக்கணும். இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். பட் இதையும் நான் சொல்லி ஆகணும், தட் மல்லு ஜாயிண்ட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபார் தி பரோட்டாஸ், மாங்காய் கறி அண்ட் வெஜ் ஸ்டார்டர்ஸ். டி நகரில் இருக்கும் தட் மல்லு ஜாயிண்ட் நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பரோட்டா ஸ்டார்டர்ஸ்லாம் பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிவிடுங்கள். லோகத்திலே எல்லாம் மலா லிகலக்கும் ஹிருதயம் நிறைஞ்சா ஏண்டே உங்களோட சமூசக்களை. என்னது ஓனானு சமோசாவா? என்ன அழகாக மலையாளம் பேசுகிறார்ல. எனக்கும் அழகான மலையாளத்தில் விஷ் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, அவர் விஷ் பண்ணிட்டாரு, நான் நார்மலாகவே விஷ் பண்ணிடுறேன். ஓனம் விஷஸ் டு ஆல் மை மலையாள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டூட்ஸ். செம்மையாக ஃபன் பண்ணுங்கள், செம்மையாக சாப்பிடுங்க, ஹேவ் ஃபன் கைஸ். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அடிச்சிருங்க. நாளை சந்திப்போம். ஓகே, பாய்.